வணக்கம், நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து சுதன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறோன்னு சொன்னால், இலங்கையில் வடபகுதியில், அதாவது வடபகுதியில் வேண்டாம், வட மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் ஜாழ்ப்பாணம். அந்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மந்திரி மேனைக்கு தான் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஜாழ்ப்பாணத்தில் மந்திரி மேனை எங்கே இருக்குன்னு சொன்னால், நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்துலான்னு இருக்குது, பருத்தித்துறை வீதியில் இருக்கு, சட்டநாத கோயில் பகுதிக்குலான்னு இருக்குது. சரியோ? நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் இதை பேரை கேட்டாலே உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் சொல்லிவிடும். மேட்டர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்க. சரியோ? அந்த மந்திரி மேனை இந்த வரலாறு என்னென்னு சொன்னால், அந்த மந்திரி மேனை யாழ்ப்பாணத்தை ஆண்ட, அதாவது யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட கடைசி மன்னனான சங்கிலிய மன்னன் அரச சபையில் இருந்த ஒரு மந்திரி ஒரு ஆண்ட மென்னை தான் அது. ஆரிய சக்கரவர்த்தின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த மன்னன் தான் சங்கிலிய மன்னன். அது சங்கிலிய குமாரன். யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னனான சங்கிலிய மன்னன் ஆட்சி காலம் எப்போன்னு சொன்னால், 1617 இருந்து 1619 காலப்பகுதியில் இடம்பெற்றது. சொல்லப்போனால் இப்போ 21வது நூற்றாண்டு. அந்த மந்திரி மேனை 5 நூற்றாண்டுகள் பழமையானது, அதாவது 500 வருடங்கள் பழமையானது. அதுக்குரிய சான்றுகள் எல்லாம் அந்த மந்திரி மேனையில் பார்க்கலாம். மற்றேன்னு சொன்னால், அது அந்த மந்திரி மேனையில் யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்ற மாதிரி மரச்சிற்பங்கள், மற்றது கட்டுமான பணிகள், கூரை வேலைப்பாடுகள், மற்றது மர வேலைப்பாடுகள் எல்லாம் திறம்பட செய்திருக்கிறோம். நீங்கள் அதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றது அந்த மந்திரி மேனையில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கும், சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லி வரலாற்று ரீதியான ஒரு தகவல் இருக்கும். அந்த சுரங்கப்பாதை யமுனாரி என்று சொல்லி அழைக்கப்படுற இடத்துக்கு தான் அந்த சுரங்கப்பாதை போய் முடியுது. ஆனால் யமுனாரியன்னு சொல்கிறது கேணி. யமுனாரியன்னு சொல்லி அந்த கேணிக்கேன் பெயர் வந்தேன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்க யமுனா நதியிலிருந்து நீர் கொண்டு வந்து இந்த கேணியில் கலந்து விட்டவன். அதனால தான் இந்த கேணிக்கு வந்து யமுனா ஏரின்னு சொல்லி பெயர் வந்தது. இல்லை, யமுனா ஏரி மந்திரி மேனையில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் அந்த யமுனா ஏரி இருக்குது. மற்றது நண்பர்களே, இந்த மந்திரி மேனையும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடம். மற்றது இந்த சங்கிலிய மந்திரி மேனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் தகாத வார்த்தையால் மேட்டர் வந்து தங்களோட பேர்கள், மேட்டர் சொல்லப்போனால் கப்புள்ஸோட பேர் எல்லாம் எழுதி வரலாற்று சின்னத்தை கேவலப்படுத்தி வச்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். நாங்களே எங்களோட வரலாற்றை வந்து அழிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு செயல். வேறு மொழிக்காரர் வந்து எழுதியிருக்கிறோம், ஆனால் தமிழ் மொழி பேசுகிறாக்கெல்லாம் கூட அந்த இடத்துல பேர்கள் எல்லாம் மொழி போட்டு போயிருக்கிறோம். சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ, அப்போ தான் நான் காட்டுற ஒவ்வொன்றும் விளங்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்துட்டு மற்ற ஷேர் பண்ணிருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முதல் சுற்று பார்த்தா பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி. நான் இப்போ உள்ளே போகிறோம். இங்கே கேமன் வந்திருக்கார். வரலாற்று சிறப்பு மிக இடம் சங்கிலிய மந்திரி மேனைக்கு வந்திருக்கிறோம். உள்ளுக்கு வந்தாச்சு. என்னோடய கேமன் வந்திருக்கார். சரியா? முதல் வீடியோ அவங்க வந்திருப்பார், போய் பாருங்கோ. கேமன், இதுக்கு முதல் வந்த நீங்களோ இங்கே? இல்லை, நான் வரையில. ஆ, இப்போ வேற இல்லையா? ஒரு சொல்லியே சொல்லி போட்டேன், பாருங்க. உள்ளே போய் பார்ப்போம். எல்லாரும் கோட்டையை பாருங்கோ. இது பாருங்க, மேலே எழுத்து என்ன எழுதிருக்கேன் விளங்குது. இல்லை, எங்களுக்கு விளங்கல. அதுதான் எங்களை எழுதியிருக்காது விளங்குது. நான் மெட்ட பக்கம் இருக்கிற வாட்சன் ஒன்றும் விளங்கல. இதில் அம்பல ஸ்ரீமத அம்பலவான சீனிவாசக தம்பையா தம்பையா பிள்ளை ஸ்ரீ ஓலக்காவயல் ஸ்ரீ சிவபிரகாசம் பிள்ளை கட்டிடம். சிவபிரகாச பிள்ளை கட்டிடம், இது வந்து சிவபிரகாச பிள்ளை கட்டிடம். மற்ற மேலே ஒன்று ஒழி கிடக்கு பாருங்க, ஆங்கிலத்திலே மொழி கிடக்கு. அதை வடிவ வாசிங்கோ. யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னனான சங்கிலிய மன்னன் அவற்ற ஆட்சியிலேருந்த ஒரு மந்திரி, அவற்ற ஆட்சியிலேருந்த மந்திரிக்கு சங்கிலிய மன்னன் ஒரு மனை ஒன்று கட்டி கொடுத்தார், வீடு கட்டி கொடுத்தவர். அந்த வீட்டுலாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அந்த வீட்டை இப்போ சுற்றி பார்ப்போம் உள்ள போய் என்ன மாதிரியான்னு சொல்லி. இப்போ பாருங்கோ, இது வந்து தூண். இந்த தூணை பார்த்தீங்கன்னா மரம், என்ன மரம்னு தெரியல. நான் என்ன மரமாக இருக்கும், தேக்கு, வேம்பு அப்படியான மரமாக தான் இருக்கும். வேம்பை விட தேக்குன்றான் நினைக்கிறேன். நான் முதிரை
ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுன்னு சொல்லி இந்த கட்டிடத்தில் குறிப்பிட இந்த மெனேந்த இருக்கிற தூணி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்க போய் பாருங்கள் அந்த காலத்துலேயே இந்த கட்டுமான பணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சிற்ப வேலியார் பாருங்கள் அந்த வளைகோலை பாருங்கள் மேலே எல்லாம் மரம் சகலதும் மரம் தூணெல்லாம் மரம் மெட்டை தான் கான்கிரீட் இங்கே மரத்தால் செய்கிறது. முன் வாசல்லையே ரெண்டு தூண் இருக்குது அதோட ஒரு மேலே ஒரு வளைவு ரெண்டு வளைவு அப்படி செய்து வச்சுக்காங்க மெட்டு பாருங்கள் ரெண்டு அலங்கார வேலைப்பாடு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வடக்கு பக்கத்துலேருந்து மந்திரி மெனையை காட்டுறேன் பாருங்க நான் இப்போ மந்திரி மெனையை வடக்கு பக்கத்துலேருந்து காட்டுறேன் அதன் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கிலியம் மென்னண்ட மந்திரி மெனையில் வந்து நிற்கிறோம். அப்போ அந்த நேரம் திடீரென்று பார்க்கும்போது இங்கே இருக்கி ஒன்று இருக்குது அதாவது பாருங்க அப்படி கல்லில் செய்திருக்கிறேன் இருக்க வளைஞ்சிருக்க கொடுக்க வேணா நீ இருந்து காட்டணும் உங்களுக்கு தெரியும் சொகுசு கதிரை சொகுசு கதிரை அந்த காலத்தில் மந்திரியை பார்க்க வந்தாங்களுக்கு ஒரு சொகுசு கதையாக முழுக்க பேரல் லவ் தங்கட பேரல் எல்லாம் எழுதி வச்சிக்கிறோம் நாங்கள் நல்லாட்சியிலேருந்து நாங்களே அடிக்கிற மாதிரி இருக்கு காட்டி மனைக்குள்ளே வந்து நிற்கிறோம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வாசல் மந்திரி மேனையில் ஹோலுக்குள்ளே போகிறோம் நாங்கள் இப்போ நிற்கிறது முன்னுக்கு முன் வாசல் நினைக்கிறோம் கேமரா உள்ளுக்கு போட்டால் நாங்கள் தொடர்ந்து போவோம் பாரு எப்படியான வேலை பாருங்க இந்த மெகத்தால் வெளியே பாருங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் வித்தியாசமான சாமான கேமரன் கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்போ காட்ட போகிறோம் கண்டுபிடிச்சது அது உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் சரியோ. இப்போ திடீரென்று பார்க்கும்போது வித்தியாசமான முறையில் ஒன்று இருந்தது நான் நினச்ச லொக் போல அது ஏன்னு சொன்னால் கதவு திரும்புது இல்லை இவ்வளோ தான் திரும்புது இவ்வளோ கதவு குளோக்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஆனால் உள்ளுக்கு இருக்கோ தெரியல கதவு இல்லை வழியாக இருக்கோ தெரியல ஆனால் உள்ளுக்கு தான் இருக்குது கதவு இந்த திரையங்கள்லாம் உள்ளுக்கு தான் போட்டு வச்சுக்கணும். இங்கே பாருங்க கதை உள்பக்கம் தான் இருக்கு ஆனால் வெளிப்பக்கம் இருந்தால் என்ன தெரிஞ்சு அவங்க கீழே கமெண்ட்ஸில் போடுங்க இது உள்ளுக்கு வந்துட்டோம் நாங்கள் பாருங்க ஹோலுக்கு வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் சரி எப்படி இருக்கு மேல் மோட்டோடு பாருங்க பாருங்க மேலே வந்துட்டோம் முழுக்க முழுக்க மரத்தாலேயே செய்யப்பட்டது இப்போ இதுக்கெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு அறையும் போய் பார்ப்போம் சரியோ இங்கே இதில் அறைக்கு போகிற வழியிலேயே ஆக்கள் பேரில் வாசிக்கும் பாருங்க ஆனால் கடுப்பாக தான் கடை எங்கடை வரலாற்றுச்சின்னா கவலைப்படுத்திருக்காங்க சீலன் எஸ்கே சீலன் பக்கிரி பக்கிரி என்ன பெயரும் இருக்குது போக்கிரியோ தெரியல போக்கிரி படத்தை பார்த்துட்டு இதான் போல் மயூரன் சாலினி யோ யாலினி நான் வேறு இது தெரிஞ்சாக்கண்ட ஒரு ஆள்கிட்ட பேரும் சொல்லல இதில் வந்து எழுதியிருக்க பேரை தான் சொல்கிறோம் பாருங்க இப்படி பார்க்க போன ஜீதர் எல்லாம் பண்ணிக்கிறாரு அவங்கள்ட சொன்ன நான் நேரம் தான் தெரியும் மந்திரி மேலே எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு போல் பூச்சி வரலாம் ஆனால் திருப்ப வந்து பூச்சி பூசிக்கங்க பாருங்க இங்கே இதெல்லாம் பூச்சி பூசி ஆனால் நாங்களே எங்களை வரலாறு சேர்ந்து பாதுகாக்கணும் இல்லாட்டி எதிரி வந்து அழிச்சு போடுவாங்க நீ எப்படியே உங்களுக்கு அங்கே அறைய காட்டும் அறைய காட்டி போட்டு வந்து மேலே படிக்கிற காட்டும் சரி அறைக்கு என்ன மாதிரி தான் இதில் பார்த்தோம்டா அறையெல்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு இது என்ன இது இங்கே பாருங்க உங்களை பார்க்கவே கவலையாக இருக்குது ஏன்னு சொன்னால் எங்கடா வரலாறு சின்ன நாங்களே பேர்கள் எழுதி கவலைப்படுத்தி வச்சுக்கோம் சரி நீ இப்படி தொடர்ந்து போவோம் தொடர்ந்து போய் பார்த்தா அடுத்த ரூம் வந்து இங்கே இருக்கு அடுத்த அறை அது பூட்டி இருக்கு பூட்டி இருக்கு பாருங்க பூட்டி போட்டு மேலே ஒருத்தர் எழுதி வச்சுக்கான் ஜாம் இருக்க பையன் நான் பேர ஒருத்தர் உள்ளுக்கு இருக்கிறான் போல இருக்கு அதாவது கலண்டு கிடக்கு போட்டு போட்டு பேருக்கு தான் போட்டு கரண்டாக்குள்ள போய் பார்ப்போம் யாரும் இருக்கினா யாரும் உண்மையிலே வாழ்றாங்க யாரோ வாழினம் போடுவோம் இப்போ நாங்கள் கதை பூட்டி இருந்த அறைக்குள்ளே வந்து நிற்கிறோம் பூட்டி இருந்த உடைச்சு தான் இருந்தது யாரும் இங்கே இருந்து இந்த நாங்கள் துப்புரவு பணிகள் எல்லாம் செய்கிறா போல அதை பழைய போட்டு கேவல இந்த கதை பூட்டி இந்த பக்கம் போய் பார்ப்போம் சரியா என்ன மாதிரி இல்லை போனோம்டா இன்னுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சமையல் வர போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி
அப்படின்றான் நினைக்கிறேன். நேரம் சொன்னால் பாருங்க, ஓட்ட கல்ல எல்லாம் அமைச்சு புகா போகிறதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற இதில் மேடை எல்லாமே இருக்குது பாருங்க. இது கரையான் வந்து புத்து எடுத்துட்டு இங்கே, இது கரையான் புத்து காவினி பேரட் இருக்கிறதுல கரையான் வந்து புத்து எடுத்து அந்த காலத்து பூச்சை பாருங்க, பூச்சி என்னத்தில் பூச்சி இருக்கணும்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் கிச்சின், அதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் மேலே பாருங்க, இதெல்லாம் இந்த சிவரெல்லாம் மொழிப்பி இருக்க என்ன தாக்கம் சொன்னால் முருகை கேட்பாங்க. பூச்சி என்ன பூசாடு பூச்சடா, இது கொல்லையாக கிடக்கு இப்போ பூசினா பூச்சு. ஆனால் வந்து பழைய பூச்சி உள்ளுக்காங்க, பழைய பூச்சி. ஆனால் என்ன பூச்சி, அது பழைய காலத்தில் என்னத்தில் பூசுறவேன்னு சொல்லி தெரிஞ்சாக்க கமெண்ட்ஸில் போடணும். சரியோ இப்போ எங்கேயாவது பக்கம் போய் பாவம் என்ன இருக்குண்டு. நாங்கள் இப்போ மொழியாக இப்போ எங்காத பிரதமரை காட்டும்போது வந்து நிற்கிற பக்கம் இது அங்கே கேமர் வாசலில் நிற்கிறார். அதுக்கு உள்ளே போய் பார்க்கணும். ஜமுனா ஏரிக்கு இந்த சங்கரிய மன்னர் மந்திரியின் மனையிலேருந்து சுரங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருந்தார். அப்போ அதை வச்சு கொண்டு பார்க்க இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கு பாருங்க, இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. மற்றது அந்த சுரங்கம் அங்கே இருந்த சுரங்கத்துக்குரிய பாதை, ஆனால் இப்போ மூணு பட்டுட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் தேடி பார்த்து இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன், அப்படி இல்லாட்டி பார்ப்போம். இது பாருங்கோ கிணறு இருக்குது, அந்த காலத்துலேயே கிணறு காட்டி பங்கு கிணறு மேலே செய்திருக்கணும். நான் நினைக்கிறேன் அங்கால பைப்பு போகுது, அங்கால பாவிக்கிற போகிறோம். இப்போவும் பாவனை இருக்குன்றான்னு நினைக்கிறேன். அதனால் போய் பார்ப்போம் மங்காளி பக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சாலி பக்கம் பங்கை பார்ப்போம். இஞ்சால வந்து பாருங்கள் ஆமை எங்கே நிற்கும், எங்கே நிற்குது ஓடிட்டாங்க ஆமைன்றது ஓடிட்டாங்க கேமன் சொல்லுவோம். படியெல்லாம் இருக்கு பாருங்கள் கிணத்துக்கு படியான்னு சொல்லி அந்த கட்டு நிற்கிது, இரட்டு இருட்டாக நிற்கிது ஆமை. அப்படி இதில் பார்த்தோம்னா பாருங்கள் அந்த மூன்று பெருசாக இருக்குது, நடுவுக்கு ஒரு பெரிய பெருசு ஒன்று பெரிய ஓட்டை ஒன்று இருக்குது, அங்காலத்து ரெண்டு பக்கம் சின்ன ஓட்டை. ஆனால் இது என்ன இருந்தது, என்னன்னா சோப்புகள் இந்த ஷாம்புக்கள் அதில் நான் பைக்கிறதுக்கு இடமா அந்த காலத்தில் எங்கே சோப்புகள் இருந்தது சொல்லிக்கூட இல்லை. சரி இங்கே இங்கே ஒரு இடம் பண்ணுறது உடுப்புகள் வைக்கிறதுக்காக இருக்கும். இப்போ காட்டின உங்களுக்கு கிணறு, அந்த கிணத்துல மெட்ட பகுதியை போய் பார்ப்போம். ஒளியதில் இப்போ குளிக்கிறது, இப்போ மேலே பாவனையில் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மெட்டக்கடா தண்ணிக்கு போகிற வழியில் முருகக்கல் இல்லாமல் எப்படி சிவர் எடுத்து வச்சுக்கோங்க. மெட்ட பக்கம் இல்லை ஒரு வக்கு தொட்டி ஒன்று இருப்பாங்க, நீர் தொட்டி ஒரு நீர்ப்பாய்ப்பாண்டு வருதான்னு சொன்னான் தானே, அது இங்கே இந்த வருதுன்றா இங்கே இதில் இருந்து வந்து இப்படியே வந்து எந்த பக்கம் கனெக்ஷன் போகுது அது எங்கேருந்து போகுதுன்னு தெரியல. இங்கே கிணறு மெட்ட பக்கம், நாங்கள் முதல்ல அங்காளி பக்கம் பார்த்துனாங்க, இப்போ இந்த பக்கம் இதுதான் பங்கு கிணறு மாதிரி கிடக்கு. இந்த கிணத்தடி அவங்கள காட்டி போடிங்க அதில் வேறு இருந்தால் நாங்கள் வரும்போது பாருங்க நாங்கள் போய் பார்ப்போம் உள்ளே என்ன மாதிரி. ஜெஞ்சாலையெல்லாம் பால் அடைஞ்சதாக்கா நான் வந்து கவனிக்கல வடிவா, இதுலேயும் பேர் வழிக்கிறோம். இங்கே வந்து ஓடுகள் எல்லாம் ஓடு மெட்டது மரங்கள் எல்லாம் உண்டும் இல்லை எல்லாம் கலண்டுட்டுது. இந்த இடத்துலான் போல் அந்த சுரங்கத்துக்குரிய பாதை இருக்குன்னு சொல்லி அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டேன். ஏன்னா இந்த இடத்த நான் வீடியோவில் பார்த்துருக்கிறேன், உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். சரியோ இதுதான் அந்த இடம் கேமன் போயிருக்கான் பாருங்க, அந்த சுரங்கத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சுரங்கம் இப்போ மூடுபட்டுருக்கு, அதான் இப்போ அந்த குப்பையிலெல்லாம் மூடுபட்டுருக்கு, மண்ணுலாம் மூடுபட்டுருக்கும். இந்த இடம் தானா மந்திரின மனைவி இந்த இடத்துலேருந்து ஜமுனா ஏரிக்கு போய் குளிக்கிறதுக்காக வேண்டி பாவிச்சது சுரங்கப்பாதை. ஒருத்தருக்குமே தெரியாது ரகசிய சுரங்கப்பாதை. இது என்னென்னு தெரியல இங்காலி பண்ணுறாது, ஆனால் இப்போ எல்லாம் கவனி பேரட்டு குப்பை வீடு மூடிக்கிறாங்க. சுரங்கத்துக்கு போகிறதுக்குரிய பாதையை பார்த்துட்டு இங்கே வந்தனா வரும்போது இங்கே நிறைய ஓட்டை இந்த தூணில நிறைய ஓட்டை ஓட்டையாக கிடந்தது, அது பார்ப்போம் என்ன மாதிரி. இங்கே ஒன்று பாருங்க இங்கே நிறைய இருக்குது. இந்த ஓட்டையில் எல்லாம் ஏன் இருக்குன்னு சொன்னி நான் நினைக்கிறேன். கேமன்னு சொன்னவன் என்னென்னு சொன்னால் அந்த பழைய காலத்தில் அரசன்மார்ட்டு அரண்மனை எல்லாம் விளக்குகள் எல்லாம் கொளுத்தி வைப்பேன் தானே, வெளிச்சத்துக்காக வேண்டி நல்ல வடிவு காணியும் கொளுத்தி வச்சிடும் மற்ற வெளிச்சத்துக்காக வேண்டியும் விளக்கு வச்சிருக்கலாம் தெரியல வடிவம் அப்படி தான் இருந்திருக்கலாம்னு சொல்லி கேமன் சொல்லுவான். மேலும் தூண் ஒன்று போகுது காட்டுறேன் உங்களுக்கு. நான் அந்த தூண் வந்து உடஞ்சி விழுந்துட்டுருவோம் தெரியலை.
அதுல ஒன்று தெரியுது, இப்போ அதில் தூண் ஒன்று தெரியுது, அதெல்லாம் மங்கள் உடைஞ்சிட்டு போல வாங்கோ. மந்திரி அரண்மனையில் கிழக்கு பக்கத்துக்கு வந்திருக்கிறேன். மந்திரி அரண்மனையில் கிழக்கு பக்கத்துக்கு வந்து நிற்கிறேன். போய் பாப்போம். இந்தியாவிலலாம் நிறைய பேர் எழுதி எல்லாம் வச்சுக்கணும். இதில் படிக்க ஒன்று இருக்கு பாருங்கோ. காலை மேலே போய் பார்க்க போகிறோம். படியால் மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது படி மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மேலே போய் நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே இந்த நான் நினைக்கிறேன் மேலே பலகை தான் இருந்துருக்கணும், ஆனால் இப்போ இல்லை. ஒன்றும் மரங்கள் இருந்துக்கலாம், என்ன இருந்துக்கலாம் அங்கே மேல் தனியாக இது. இங்கே வந்து முருகக்கற்பாறை, மற்றது வந்து சீமெந்த பூஜை, சுண்ணாம்பு பூஜாவும் இருக்கலாம். மற்றது வந்து இது ரீப்பத்தடி மரங்கள், நல்லா அந்த உறுதியாக இருக்குது மரங்கள். இதுதான் இந்த மரங்கள் எல்லாம் நாங்கள் வந்த படி ஏமன் தாங்கி போகிறான். இப்போ இங்கேருந்து பார்த்தா நாங்கள் வந்த பாதை, அதாவது முன் வாசல் எல்லாம் தெரியும் பாருங்க. மந்திரி மேலே இந்த முன் வாசல் தெரியுது பாருங்க, அந்த கோபுரம் தெரியுது சாரம். இப்போ கூட இறங்கி போ. சங்கிலிய மன்னன் மந்திரின்ற மனைக்கு வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் யமுனா ஏரிக்கு. அதுக்கு மேலே ஒரு கேணி, அந்த கேணி வந்து கேணிக்கு வந்து யமுனா ஏரிக்கு அந்த ஏன் பெயர் வந்தேன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற யமுனா நதியிலேருந்து தண்ணி கொண்டது அந்த கேணியில் கொண்டு கலந்தவையாம். அந்த காலத்தில் கலந்ததால் அந்த கேணி வந்து பிற பிற்காலத்தில் யமுனா ஏரியன்னு அழைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் அந்த யமுனா ஏரிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நாங்கள் நிற்கிறோம் மந்திரி மேனே, அதில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்குள்ளான இருக்குது. இப்போ தொடர்ந்து போய் பார்ப்போம் வாங்க. இப்போ யமுனா வீதி என்று இருக்குது, அதோ தெரிகிற அதோ இல்லை. நான் ஜமுனா ஏரிக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம். ஜமுனா ஏரிக்கு போகிறதுக்கு பாதைக்கு வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் இதில் இல்லை, இங்காலி பக்கம் இல்லை, இந்த பக்கம் ஆ இங்கே அங்கால பாதை இல்லை. அப்போ இதுக்கலாம் ஜமுனா ஏரிக்கு போகிறதுக்கு பாதைக்கான அங்கே வடிவாக தெரியல. இதுதான் போல ஜமுனா ஏரி, இதுதான் தெரிஞ்சா கடிச்சுதான் இங்கே. இதுதான் போல ஜமுனா ஏரி என்னன்னு தெரியல, பார்ப்போம். போல இங்கே இருக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது. அதில் பரவாயில்ல கேட்டுருந்தாங்க, இல்லை ஜமுனா ஏரி இதெல்லாம் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது, கேட்டுப்பா. அண்ணா ஜமுனா ஏரி இதோ. ஆ சரிங்க, பக்கத்தில் ஒரு கராஜ் ஒன்று இருந்தால் ஜமுனா ஏரியா கேட்டுனாங்க. இதுதானே சரி, உங்களுக்கு இப்போ தெளிவாக காட்டுறேன். இதுதானே ஜமுனா ஏரி. என்னோட கேமன் வந்திருக்கிறார். ஐயோ இதுதான் ஜமுனா ஏரி என்று நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். ஆனால் ஜமுனா ஏரி பரவாயில்ல, கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆனால் இதில் படியல் ஒன்றும் இல்லை, படியெல்லாம் முடிஞ்சிட்டு வருது. எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் தெளிவா. இப்போ ஜமுனா ஏரி பேரங்க எல்லாரும் ஜமுனா ஏரி என்ற ஏன் பெயர் வந்தேன்னு சொன்னால், இந்தியாவில் இருந்து இந்தியாவில் இருக்க ஜமுனா ஏரியில் இருந்து நீர் கொண்டு வந்து இந்த கேணியில் விட்டவை சரி, அதனால் இந்த கேணிக்கு ஜமுனா ஏரி என்றே வந்துட்டுது பேர்.
வங்காள அல்ல வங்காள இல்லை கட்டுற மாதிரி இருக்கு ஆனால் போகலை உள்ள ஏன்னு சொன்னால் இப்போ பூட்டி கிராக்கு நல்ல ஒரு அமைதியான சூழலில் இருக்கு இந்த யமுனா ஏரி. ஆனால் இதுக்கு படிக்கட்டணும் இல்லை, இருந்திருக்கலாம் சிலவில் உடைஞ்சிருக்கலாம் எங்களை தெரியாது. இது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. இது எந்த இடம்? நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கேன். மைட்டது காற்று அடிக்குது பேனுங்க. சங்கிலியமேன மந்திரி மேனே இருக்குது தானே, மந்திரி மேனையில் இருக்கிற சுரங்கப்பாதைன்னு கூட காட்டியிருப்பேன். அந்த சுரங்கப்பாதைக்கும் இந்த கேணிக்கும் தொடர்பு இருக்குது. ஏன் அந்த தொடர்புன்னு சொன்னால், சங்கிலியமேன மந்திரி இந்த மனைவி வந்து ரகசிய பாதை தான் அந்த சுரங்கம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறான். என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ. சரியோ, இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ முடிக்க போகிறோம், இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம திரும்ப டாக்ஸ் ஆகணுங்கோ.